அக்கா ஓகேவா டேய் ஓ நோ உடனே அவனா இந்த பக்கத்துல இருந்து இழுப்பானாடா சாரிக்கா நியூ சென்ஸ்க்குனே வர்றீங்கடா கூட இது ஓகே அக்கா இது எடுத்துற வா இருமா நீ என்ன யாரு நீ நீ கடையில வர்க் பண்றியா கொஞ்ச நேரம் போயிருந்தேனா பலர்னு ஒன்னு ஊத்துறோம் அப்ப தெரிஞ்சிருக்கும் ரொம்ப மேட்சிங்கா இருந்திருக்கும் ராஜ மாதா மாதிரி இருக்கங்களா ஒன்றே சரி பாகுபலி பாகுபலி சரி ஓ இந்த ரம்யா கிஷன் கட்டி பாங்க அது வேணா அதேதான் ஏண்டா நீ இந்த அடி வாங்க நான் சாரி வேணா போ தூக்கி போடுங்க அடி வாங்குறதுக்குனே வந்தா நீ எனக்கு தெரிஞ்சது என்ன இவனுக்கு பேசாம ஒரு வேளை போட்டு கொடுத்து சொல்லுங்களேங்க நான் ஆல்ரெடி அவنده பியோ ஒரு நாலு காசுக்கு பிரயோஜனமாவது ஆவும் நமக்கு நாளை கேக்கணும் நினைச்சேன் இப்பலாம் இல்ல இல்ல வரதே இல்ல ஒரு ப்ரோமோ இல்ல ஒரு நியூஸ் இல்ல ஐ அம் டோட்டலி டிசாப்போயிண்ட்மென்ட் கா டேய் இம்ச பண்ணாதடா போய் அங்க பாய்ஸ் செக்ஷன் இருக்குல்ல போய் தனியா போய் பாரு என்ன ஏன் உள்ள ஊட்டிங்க நான் பாக்கறதுக்கு இல்லனால பிடிக்காது एक्चुअली அது பிரிட்டி 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 மோஸ்ட் ஸ்டைலிஷ் வுமன் எவர் இன் தி இண்டஸ்ட்ரி சுல்க்ஸ்மிதா நீ போடவே கிழிச்சு தேச்சு கட்டிக்கோ ஏன் என்ன தப்பு இருக்கு இல்ல சாரி வாங்க நீ அதுக்கு மேட்சிங்க வேஸ்ட் எடுத்து வாங்கடா அதுடா சூப்பர் ரெண்டு வயசே குறஞ்சிட்டாங்க ச ஓகே ரெண்டு வயசு குறஞ்சிட்டாங்களா இப்ப என்ன வயசு எவ்வளவு கேக்குறீங்க அக்காக்கா 18 முடிஞ்சிருமா தெய்மே உங்க பேர் என்ன சொல்லுவீங்க கொஞ்சம் என்னக்கா ரெகுலரா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்களா 16 நினைக்கிறேன் நீ தப்பா சொல்லிருக்கீங்க இந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னு வெச்சுக்கோ 16 டேய் வாய மூட்லன்னு வெச்சுக்கோ கிழிச்சுற சொல்லிட்டேன் எந்த தலவல இல்லாம நிம்மதியா ஷாப்பிங் பண்ணேன் வந்து சேந்தடா எனக்கு நீ இன்னைக்கு நீ பாத்தீங்க இது பாத்தீங்களா குல்லா ஷேர்வானிலாம் இருக்கு மேட்சிங்கா இது வந்து ஊருக்கு போறது ஃளைட்ல போவோம்ல ஏர் இந்தியா ஆமா அந்த பொம்மை மாதிரி இருக்கா வா பச்சை கலர் வாங்குறியா பேண்ட்ல பச்சையா இருக்கு பேண்ட்ல நான் பச்சை தான் எடுப்பேன்னு சொல்ற நீ அப்புறம் ஏன் வந்து நீ பச்சை இருந்தா எடுத்து கொடுப்பேன் வராத வர போற எவ்வளவு ஒருத்தி பத்தி இப்பவே போடாம வாங்குறதுக்கு ரெடி ஆமா டிவி இதெல்லாம் டிவி உருட்டுறவே ஸ்லிப்பர் ஸ்லிப்பர் தான் உனக்கு அதால விழ போகுது வேற ஒண்ணு இல்ல வேலைய பாத்துட்டு வா கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு ஸ்மோக் டேய் அது புது பொருள்டா அப்படி இல்ல எடுத்துட்டு வந்து கடையில அடிக்க கூடாது அது டெஸ்டர் கிடையாது ஒரு நிமிஷம் இருங்க அக்கா நான் அடிக்கலாம் இவனுக்கு பில் போட்டு கொடுங்க முதல்ல எல்லாத்துக்கும் இவனே காட்டு எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலம்மன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு லேட்டஸ்டா இப்போ தீபாவளிக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்திருக்கு பாருங்க ரிசல்ட்ஸ் வந்து பாருங்க முதல்ல கம்மி ரேட்ல வந்துச்சு இப்போ பாருங்க ஸ்டோன் அதிகமா இருக்கு பாருங்க அண்ணா ஃப்ரண்ட் வந்து பாருங்க அது வேணாம் காக்கா இது நல்லா இருக்கு நினைக்கிறேன் இந்த கலர் இருக்கு பாக்கறீங்களா நான் பார்க்கறேன் பார்க்கறேன் இந்த கிரீன் என்ன காக்கா கிரீன் எடுங்க கா பச்சை உங்களுக்கு செம்மயா இருக்கும் அது கிளி பச்சை கலர் செம்மயா இருக்கும் थैंक यू மா பஞ்சாப் கட் மைனா மாதிரி இருக்கும் இல்ல பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றேன் இதெல்லாம் லைட் கலர்ஸ் இருக்கா? ஆ லைட் கலர்ஸ் இருக்குண்ணா. கேக்குறாங்களா? சூப்பர் கா எடுத்துற வாதியோ. இருப்பா நான் எனக்கு இது பண்ணல. ஃபர்ஸ்ட் அது போடவே கொஞ்சம் மடிச்சு வைங்க. இது என்னது இது எடுத்து தோள்ல எல்லாம் போட்டுட்டு இருக்காப்ல. இல்ல அக்கா நான் அப்படியே அப்படியே தோள தூக்கிட்டு வரேனே அப்படியே. எடுங்க எடுத்து காமிங்க அண்ணா. கேக்குறாங்களா அக்கா? இது ஓகே அக்கா எடுத்துற வாதியோ. இது ஓகே அக்கா இது எடுத்துற வா. இருமா நீ என்ன யாரு நீ நீ கடையில வர்க் பண்றியா? கடையில வர்க் பண்ணா யாரு நான் இவரே? அவ்ளோ அவ்ளோ பத்திஸ்மானா இருக்காங்க அக்கா ஸ்மீ நீயா யா நானேடா என்ன பண்ணிட்டு இருக்கே இங்க வந்து என்ன इरिटेट பண்ணிட்டே இருக்க நானு பாத்துட்டு இருக்க சரி ஃபர்ஸ்ட் ஏதோ
கடை சம்பந்தப்பட்ட ஆளு சேல்ஸ் पर्सन நினைச்சேன் அவங்க பார்த்தா யூனிஃபார்ம் கோட்ல நீ ஏதோ வேணும்ட்டே பண்றேன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டேன் ஏங்க இத பார்த்தா யூனிஃபார்ம் மாதிரி தெரியுது உங்களுக்கு மேட்சிங்கா போடமே தெரியவேனா இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தேனா பலர்னு ஒன்னு உட்கார்ப்பேன் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப மேட்சிங்கா இருந்திருக்கும் உனக்கு இல்லக்கா எப்பவுமே நம்ம வேலன் ஸ்டோர்ஸ் எந்த सेलिब्रिट வந்தாலும் நான் தான் கூட வருவேன் நீங்க அக்கா வரேன்னு சொல்லிட்டாங்களா தம்பி நான் இல்லாம எப்படி அதனால நீங்க உங்க ஃபுல் பர்சேஸ் ஷாப்பிங் கூட நான் கூட ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கேன் எப்படி ஓகேவா இந்த மாதிரி டிஃபரண்ட் அந்த சில்வர் ரூட்ல வரோம் ஃபுல்லா ஆல் ஓவர்ல வரோம் டபுள் சேல்ல வரோம் राजमाता உடனே அவனா இந்த பக்கத்துல இருந்து இழுப்பானாடா சாரிக்கா நியூ சென்ஸ்க்குனே வர்றீங்கடா கூட அக்கா தனியா ஷாப்பிங் பண்ண கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி நான் கூட்டிட்டு வராம நிம்மதியா தனியா வந்த ஓ நோ அக்கா தனியா வந்தா இப்பலாம் பண்ண முடியுமா யாரா ஹெல்ப் பண்ணுவாங்களா இவ்வளவு அழகா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் சாமி நீ ஹெல்ப் பண்ணாம இருந்தாலே பெரிய ஹெல்ப்பா இருக்கும் போல இருக்குது ஏ எப்படி இருக்காங்க அப்படியே சுத்து பாக்க எப்படி இருக்காங்க அப்படியே அழகா பாருங்கக்கா லுக் எப்படி இருக்கு நீ ஏன்டா அடி வாங்காம உட மாட்டேன்னு நினைக்கிற திரும்பி இப்படியே சுத்து திரும்பிமா திரும்பி சுத்த என்னக்கா ஏதோ கோயில் சுத்துற மாதிரி சுத்து உறீங்க ஆமா வேற வழியே இல்ல உனக்கு பாகுபலி சார் என்ன என்ன ஒருத்தங்க பாகுபலி பாகுபலி சார் ஓ இந்த ரம்யா கிருஷ்ணன் கட்டிப்பாங்களா அதுவானா அதேதான் ஏண்டா நீ இன்னி அடி வாங்க நான் சாரி வர தூக்கி போடுங்க ஏண்டா வந்து அடி வாங்கியே வந்து நீ வந்து ஃபேமஸ் ஆவணும் நினைச்சா உன்ன அடிக்கல மாட்டேன் சைலண்டா போட்டுடுறேன் புரியுதா அக்கா சில பேர் இந்த மோதர் கைன்னு சொல்வாங்க கொட்னா நல்லா வளந்துறலாமா தம்பியை பார்த்து அந்த மாதிரி தான் ப்ளஸ் பண்ணி விடுங்களே அக்கா ஃபேன்சி முடிச்சாச்சு அடுத்து silk பாப்பமா ஆமாடா எங்க பெரியம்மா இருக்காங்க அவங்க கொஞ்சம் எல்டர்லி பெரியம்மா silkலாம் போடுவாங்களா ஏன் போட மாட்டாங்க ஓகேக்கா அவங்க வந்து கொஞ்சம் எல்டர்லி இல்ல அதனால கொஞ்சம் அந்த பட்டு டைப்ல ஓகே ஆனா ரொம்ப பட்டு எல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு கொஞ்சம் காட்டன் பட் பட்டு லுக்ல மேம் சொல்ற மாதிரி அந்த ரொம்ப பட்டு வேணாம் ஆனா பட்டுல பட்டு சரி காமிங்க பட்டு இருக்காமிங்க ஓகேவா அக்கா போன் எல்டர் கிட்ட பந்துஸ்தா டேய் இம்ச பண்ணாதடா போய் அங்க பாய் செக்ஷன் இருக்குல்ல போய் தனியா போய் பாரு கரெக்ட் பாய் செக்ஷன் போய் ஏன் உள்ள ஊட்டிங்க நான் தாங்க முடியலனால பிடிக்காது एक्चुअली சரி உங்க அம்மா கிட்ட எடுக்க மாட்டே நீ அம்மாக்கா மேல அந்த பிங்க் எடு சரி நீங்களே பாத்து செலக்ட் பண்ணுங்களே அது பத்தி நினைப்ப இல்ல வராத வர போற எவ்வளவு ஒருத்தி பத்தி இப்பவே போடவ வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்ட அந்த டிவி அந்த டிவி புருட்டுவே புருட்டுற பிரச்சனை அங்க மேல மேல வந்து பிங்க் பிங்க் சரி கேக்கணும் நினைச்சங்க பிக் பாஸ் தான் ஆரம்பிச்சிட்டாங்க பாக்குறீங்களா இல்லடா நான் 10 நாளா ஊரே ஊர்லயே இல்ல துபாய் போயிருந்தேன் அப்படியே அதனால அங்க ஃபுல்லா டிராவலிங் அங்க இதுல எக்ஸ்போ எல்லாம் போயிருந்தேன் நோ டைம் ஓகே நீங்க வந்துட்டது நடுல இருந்து பாக்குறதுக்கு எனக்கு டைம் இல்ல இன்ட்ரஸ்டும் இல்ல ரோமோவை பாக்கிறது இல்லையா இல்லடா நான் டிவியே பாக்குறது இல்ல நீ வேற நான் கேஷுவலா கூலா இருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகே என்னாச்சு இல்லக்கா ப்ரோமோவங்க பேர் அடிபட்டுச்சு நேத்து அதனால தான் அது நம்ம பேர் வந்து எல்லாத்துலயும் தான் வந்துட்டே தான் இருக்கும் என்ன வா ப்ரோமோல இல்லக்கா எப்பவுமே பிக் பாஸ் 4 ஆர்க்கு நீங்க 3 க்கு வந்தீங்க 4 உம் சரி 5 உம் சரி எல்லாரும் இவங்க தான் அடுத்த வனிதா இவங்க தான் அடுத்த வனிதா அப்படி சொல்லிட்டே இருக்காங்க இது நேச்சுரல் தான நம்ம வந்து ஒரு இது கிரியேட் பண்ணிருக்கோம் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் பிக் பாஸ் குள்ள அப்படி இல்ல அவங்க வந்து பார்த்து ஒரு விஷயம் ஆழமா பதிஞ்சிருக்கு அப்ப அடுத்த சீசன்ல அவங்க வந்து அதே மாதிரி ஒரு பர்சனா ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்றாங்க பட் எல்லாரும் ஒரே மாதிரி வனிதா ஆக முடியுமா அப்படி கிடையாது எல்லாருமே ஒரே மாதிரி யாருமே கிடையாது சோ பட் என்னன்னா போக போக எல்லாருமே பார்த்து இவங்கள மாதிரி இருக்கணும் அவங்கள மாதிரி இருக்கணும் நம்ம கெட்ட பேர் வாங்க கூடாது இப்படி ஒரு பிளானிங்லயே வரனால கொஞ்சம் குழப்பம் ஆயிடுது ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா அடுத்த ரம்யா பண்ணியவங்க தான் அடுத்த லாஸ்ட் கேம் தான் சொல்ல மாட்டறாங்க அடுத்த மணி தான் உங்களையே சொல்றாங்க இதுல என்ன தெரியுது மக்கள் சீசன் 5 ல வனிதாக்காவை எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியுது எனக்கு தெரியுமா என்னால திரும்பி எல்லாம் போக முடியாது ஓகே சாரிஸ் முடிஞ்சு அக்கா அக்கா முக்கியமான மேட்டர் ரூட்டிங் பாருங்க ஸ்லிப்பரே ஸ்லிப்பர் தான் உனக்கு அதால விழ போகுது வேற ஒண்ணு இல்ல வேலைய பாத்துட்டு வா மேக்ஸிமம் காமிக்கலாம் நினைச்சேன் கடவுளே ஓகே ஹாய் நாமளோ இல்லமா ஓகே இந்த பேரிங்லாம் இருக்கா இந்த ஜோடியா போடுவாங்கல என்னடா இல்லக்கா எனக்காக கேட்டேன் சரிக்கா ரெண்டா இருந்தா கூட கொடுங்க கப்பு சேர்த்து பாப்போம் இல்ல இந்த கப்பிள் கப்ளிங்ஸ் ஐ இ லவ் யூன்ற மாதிரி மோதிரத்துல பேர் போட்டு உனக்கு லவ்வே இல்லையா பிர ஐ லவ் யூ வெச்சிட்டு யாருக்கு கொடுக்க போறேன் இதுல நான் கலக்கல தண்ணியா ஊத்தி வச்சிருக்கீங்க நெயில் ரிமூவர் என்ன ரிமூவர் நெயில் ரிமூவர் ஓ நெயில் பாலிஷ் போட்டு ஊத்துனா போயிருமா அப்போ போறீங்க நெயில் பாலிஷ்
எப்படி கடை தானே கேட்குறேன் எல் ரிமூவர் வாங்கிக்கிறோம் ஹேய் அக்கா இது நல்லா இருக்கு இது சாரீஸ் அப்படி மாட்டுறதுக்கா நல்லா இருக்கு உன்ன முதல்ல வந்து தொங்க விடணும் என் ஃபியூச்சருக்காக யோசிச்சேன் வாங்க அக்கா இதெல்லாம் செலக்டடா இல்லை கடைசி நான் ட்ரே இங்கே ஓரத்தில் ஓகேவா உன்னை எவன் தூக்க சொன்னது வேலை வெட்டி இல்லாம வந்து தூக்கிட்டு இதுல நூறு கேள்வி வேற கேட்டு உயிரிடுறே ஓகே ஓகே ஸ்மோக் எஃபெக்ட் கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு ஸ்மோக் டேய் அது புது பொருள்டா அப்படி இல்ல எடுத்துட்டு வந்து கடையில அடிக்க கூடாது அது டெஸ்டர் கிடையாது ஒரு நிமிஷம் இருங்க அக்கா நான் அடிக்கலாம் இவனுக்கு பில் போட்டு கொடுங்க முதல்ல எல்லாத்துக்கும் இவனே கட்டட்டும் வனிதா அக்கா கூட வந்திருக்கேன் இது கூட பண்ணலனா எப்படிங்கப்பா அக்கா யாரா இருந்தா இது அப்படியே பில் கவுண்டர் தூக்கிட்டு வந்துருங்க ஓகே அக்கா இப்போ என்ன செக்ஷனுக்கு வந்திருக்கோம் இங்க நிறைய ஐட்டम्स இருக்கு இது சுடிதார்ஸ் பார்க்க போறோம் ஓ மை ஹாய் மா இவனுக்கு பேசாம ஒரு வேலை போட்டு கொடுக்க சொல்லுங்களே இங்க நான் ஆல்ரெடி அவنده பியோ ஏதோ நாலு காசுக்கு பிரயோஜனமாவது ஆவும் நீங்களே போடுங்க உங்களுக்கே நல்லா தான் இருக்கும் பரவாயில்லையா இது செப்பரேட்டா எடுத்து வைங்க டிசைன் இதானக்கா இதான் டிசைனேவா இது கொஸ்குல மாதிரி இருக்கு ஓ நோ இது அந்த மேலே அந்த கிரீன் கலர் ரெண்டு இருக்குல்ல இந்த பக்கம் ஆ கிரீன் இட்ஸ் எ பேல் கிரீன் கா கிரீன் காமிங்க பொழுது போலையாடா உனக்கு ஜூஸ் வேணா சொல்லட்டுமாக்கா வேணாங்கிறீங்களா ஏங்க அதான் தொட்ட கையில் ஏதோ ஒட்டுது என்னது இதெல்லாம் ஜிக்னாவா தல்டா உன்னை எவன் தொட சொல்கிறான் இப்போ என்ன இது பேனது சோலி சோலின்னு ஒரு பேரா கார்த்த ஏதோ லெஹங்க ஏதோ கேட்டிங்களே பாவடை சட்டை அது ஊனிட அது காக்ரா சோலி ஓ சோலி ஹிந்தியில லெஹங்கானா பாவாடை ஓ ஹிந்தியில தெரியுமாக்கா ஹிந்தி தெரியாது போடா ஹிந்தி தெரியாது போடா அக்கா ட்ரெண்ட்ல இருக்காங்க அக்கா கூட நீங்க நான் டிசைன் ஃபுல்லா அதான் சாய்ஸ் பண்றேன் முடி பண்ணிட்டேன் கடவுளே அக்கா பெட் பில்லோ இதெல்லாம் வேணாம் பெட் ஸ்பிரெட்லாம் வேணாம் அக்கா வேற ஏதாவது கேட்டாங்க என்னக்கா லெஹங்கா டேய் இது லெஹங்கா தான்டா இது லெஹங்கா கடவுளே ஓய் இவ்வளவு பெருசா இருக்கு இல்ல 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 வெச்சிட்டேன் ஸ்டைலா இருக்கு போட்டேன் ஓ இந்த தாண்டி ஆட்டம் எல்லாம் போட்டு போட்டு ஆடுவா யா ஐ காட் இட் கா ஐ காட் இட் அதுக்கு பேர் தான் லெஹங்கா ஓகே இது உங்களுக்கு காக்ரா சோலி ஆரஞ்சு கலர் காமிமா ஃபேண்டா கலர் ஃபேண்டா கலர் இது யாருக்கா பாப்பாங்களுக்கா எந்த ஸ்கூல்லடா படிச்சா நான் ஸ்கூல் சொல்ல கூடாதுக்கா ஏன் பாக்குறவங்க பிரச்சனை ஆயிடும் எனக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க இல்ல என்னன்னு ஃபீல் பண்ணுவாங்க இல்ல நான் அப்பவே அடிகாம விட்டமேனா இல்ல நீ வனிதாக்கா கூட இருக்கானே அப்படி நினைச்சு பெருமை படுவாங்க அது என்னமோ வனிதாக்கா நினைச்சு ஃபீல் பண்ண போறாங்க பல பேர் இவங்க இவங்க கிட்ட வந்து மாட்டுனாங்களே அக்காக்கு நல்ல வேணும்னு அப்படி சொல்றீங்களா வச்சு செய்யா நான் உங்களுக்கு ஒரு பாதுகாவலன்கா உங்களுக்கு எவ்வளவு த்ரெட் இருக்கு தெரியுமா இல்ல த்ரெட் இருக்கா முன்னாடி மாதிரி ஹெட்லைன்ஸ் நீ வரதே இல்ல இப்ப யூடியூப்ல அதனால நிறைய த்ரெட் இருக்கு உங்களுக்கு குட்டி பசங்களுக்கு அது நைஸ் வெரி நைஸ் கலர் ஓகே அடுத்த செக்ஷன் சாரி நான் இங்க ஒரு வாட்டி வந்து ஏதோ இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வேலவன்ல போட்டதை யாரோ ட்ரோல் பண்ணி நான் பிரிட்டிய வந்து எத்தனை வாட்டி சொன்னேங்கிறது ஒரு கணக்கு வச்சு அது ஒரு வீடியோ பிரிட்டி 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 வித்தியாசம் ஓகே ஓகே அங்க மேல அந்த ரெண்டாவது கமிங் கிரீன் அது சாஃப்ட் சில்க் தானா நம்ம தெரிஞ்சنا ஒரே சில்க் தான்ப்பா சில்க் ஸ்மிதாவா ஆமாக்கா போய் சேர்ந்தால நிம்மதியே விட மாட்டீங்கடா கனவு கண்ணி அப்ப சுமிதா அவங்கள மாதிரி எல்லாம் ஒரு ஃபேஷன் சென்ஸ் எல்லாம் இப்ப இருக்கிற ஹீரோயின்ஸ் ஆர்டிஸ்டுக்கு கூட கிடையவே கிடையாது யாரும் கிடையாது அவ்வளோ ஒரு நாலேஜபிள் இன் மெட்டீரியல் நேம்ஸ் லெந்து இந்த கட்ஸ் லெந்து மோஸ்ட் ஸ்டைலிஷ் வுமன் எவர் இன் இண்டஸ்ட்ரி சில்க் ஸ்மிதா சீரியஸ் நான் குழந்தையிலேருந்து நான் பார்த்துருக்கேன் பிரில்லியன்ட் இந்த ஃபேஷன் சென்ஸ் அந்த கிரீன் காமிங்க எங்களால் பார்க்க முடியாமல் போச்சு அவங்கள
எல்லாருக்குமே அவங்க கவர்ச்சி மட்டும் தான் தெரியும் சினிமால இல்லையா நிறைய பேர் அது வெளியில வந்து பேசாதனால இப்போ இப்போ ரியாலிட்டி ஷோஸ் இருக்கு இப்போ நான் வந்து வனிதா விஜயகுமார்ன்ற ஒரு ஹியூமன் பீயிங்கா நான் வெளியில பிரபலமா இருக்கேன் நடிகையை தாண்டி ஸோ வனிதானா இந்த நேரத்தில் இவங்க இப்படி கோவப்படுவாங்க இப்படி பேசுவாங்க அவங்களுக்கு இது டேலண்ட் இருக்கு மக்கள் கிட்ட போய் சேருது வனிதா சொன்னா கரெக்டா இருக்கும் அளவுக்கு ஒரு மெண்டல் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்போஷர் இல்ல சினிமாக்கு பயந்து வெளியில பேசாம வெளியில உண்மைகளை சொல்லாம அவங்களுக்குள்ளேயே போட்டு எல்லாத்தையும் அமைக்க 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 இன்னும் அவங்க நிஜமா யாருங்கிறது மக்களுக்கு தெரியாமே வந்து சிலரோட வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு ஏங்க இந்த கலர் நல்லா இருக்கு ஏன் வச்சு பார்க்க கூடாது நம்ம இது இது வச்சு பாக்குறேன் இது வச்சு பாக்குறீங்களா நல்லா இருக்கு தீபாவளி கலெக்ஷன்ஸ் போடுறாங்க நினைக்கிறேன் டேய் உயிர் எடுக்காதடா தெய்வ செஞ்சு கொஞ்சம் சும்மா இருடா அப்படி சொல்ல கூடாதுக்கா அன்பு பாசம் அன்பு தொல்லை சாந்தி பெல்ட்லாம் இருக்கா கட்டன மாதிரி ட்ரேப் பண்றதுனா அப்படி பெல்ட் போட்டு சும்மா ஓகே அப்படி கட்டினா எப்படி இருக்கும் அப்படினு வெச்சு காட்றாங்க புரியதா சம்மா பெல்ட் எல்லாம் போட்டுட்டு போடுவாங்க இப்போல்லாம் எல்லாத்துக்குமே எல்லாமே எல்லாம் ஃபியூஷன் ஆயிச்சே ஆமா பேண்ட் போட்டு போடவ கட்டிக்கறாங்க போடவ கட்டிட்டு பேண்ட் போட்டுக்கறாங்க கரெக்ட் அப்புறம் பழைய போடவை கிழிச்சு டிசைன் பண்ணி புதுசா போடுறாங்க அந்த கலரும் இந்த கலரும் ரெண்டுமே நல்லா இருக்கு பட் எது பெட்டரா இருக்குன்றதுல இப்ப எனக்கு கன்ஃபியூஷன் ஆச்சு நான் ஹெல்ப் பண்றேன் அது பேர் என்ன அது காப்பரா டேய் நீ ஹெல்ப் பண்றேனா நான் சத்தியமா எல்லாத்தையும் விட்டுட்டு போய்டுவேன்டா ஓகே ஓகே உடவே எடுக்க மாட்டேன்டா அப்படி சொல்லாதீங்க காப்பர் தவிர குழப்பறதுக்குனே பிறந்த டைமண்ட் கலர்ல வச்சிருக்கா நான் சாரி டைமண்ட் கோல்ட் வந்துடா வந்துடா பாங் பியூட்டிஃபுல்லா இருக்கு மார்வலஸ் இது ரெண்டுமே வந்து சூப்பரா இருக்கு இது ரெண்டுதுமே எடுத்து வைங்க இதுவும் இதுவும் எடுத்து வைங்க நான் ஃபைனலா சூஸ் பண்ணிக்கிறேன் இது தீபாவளிக்கு நான் இதுதான் இது ரெண்டுத்துல ஒன்னு தான் நான் கண்டிப்பா உங்களுக்கு தான் ஆன்மீக ரொம்ப அதிகமாச்சேக்கா சாகி பாபா அந்த மாதிரி ஏதாச்சும் ஆமா எனக்கு இப்போ ஒன்றும் வேண்டாம் நிறைய புத்தாவா இருக்குது வீட்டில் அப்படியா ரொம்ப அழகா இருக்காரு இதா ம் சரி அடுத்து என் செக்ஷன் போயிடலாமா சரி உனக்கு வந்ததுக்கு ஒரு சட்டையை வாங்கி கொடுக்குறேன் சட்டை இல்ல கிட் செக்ஷன் கிட்ஸா யா இப்பதான் உங்களுக்கு ரீசன்ட் பர்த்டே முடிஞ்சிச்சு ஆமா நான் நல்லா सेलिब्रेट பண்ணேன் ஆ தெரியும் கா துபாய் பண்ணீங்க நல்ல வேளை நீ இல்ல சீரியஸ்லி ஆ வெரி சீரியஸ்லி இப்ப ர கியூட்டா இருக்குது இது என்ன லாயரா இது லாயரா ஜட்ஜா ரொம்ப கியூட்டா இருக்கு போன வாட்டி வந்தப்ப என் फ्रेंड्स எல்லாம் வந்து பொம்மையா வாங்கிட்டு போனாளுங்க ஏங்க फ्रेंड्स கவள குழந்தை இருக்கங்களா குழந்தை இல்ல அவங்களுக்கு பொம்மை ரொம்ப பிடிக்கும் 6 ல இருந்து 60 வரைக்கும் ஃபேன்ஸ் இருக்கு சொல்லல ம் சரி அதை கெடுத்துற அதை ஒரே நாளில் சேச்சா என்ன கப்பி சொல்லிட்டீங்க சரி ஓகே அப்போ பில் கவுண்டர் ஊற்றிக்கிறவா வனிதாக்கா பேரில் இது பில்லு போட்டுருங்கோ ஷோ கடவுளே எங்க ஜென் செக்ஷன் வந்திருக்கோம் 10 நாள் துபாயில் சுற்றினேன் எந்த தலைவலி இல்லாமல் நிம்மதியாக ஷாப்பிங் பண்ணேன் வந்து சேர்ந்தாடா எனக்கு நீ இன்னைக்கின்னு பார்த்து இல்லைக்கா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் வந்து தான் வந்துட்டீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் வந்து ஒருத்தரை வந்து டிஸ்டர்ப் பண்ணி சாவடிக்கிற பேர் சரி வந்ததுக்கு உனக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்து கிளம்புறேன் போய் போ போய் பார்ப்போம் எனக்கு நான் இதை புறப்போடு எடுத்துக்கணும் சொல்றீங்க நீங்க ஒன்று செலக்ட் உனக்கு சட்டை வேணுமா வேணும் வேணும் நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் தேங்க்யூ உங்க செலக்ஷன் எப்படி நல்லா இருக்கும்க்கா அக்கா இது மாதிரி கேப்பு
பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. அக்கா நம்ம செக்ஷன் வந்துருச்சு ஜீன்ஸ். நான் இந்த மாதிரி பிளைனா போட்டா நல்லா இருக்குமா? இந்த மாதிரி லைட் அஃபேரட போட்டா நல்லா இருக்குமா? வாங்கிட்டு வாஷிங் மிஷினில் போட்டு விட்டினா அது கிழிஞ்சு வெளில வரும்ல, அதுக்கப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அக்கா நிறைய ஹியூமர் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா நான் தான் பண்ணுறது. பச்சை கலர் வாங்கிக்கிறியா? பேண்ட்டில் பச்சையா? நான் பச்சை தான் எடுப்பேன்னு சொல்கிறேன் நீ. அப்புறம் ஏன் வந்து நீ பச்சை தான் எடுத்து கொடுப்பேன்? நான் வனிதா அக்காவுக்கு பச்சை பிடிக்கும், எனக்கு நான் தானே எடுத்து கொடுக்குறேன். ஆமாம் தான் எடுங்க. ஓகே, ஆனால் பச்சை கலர் பேண்ட் இருக்கானா? ஏன்னா உங்களுக்கு பச்சை கலர் பேண்ட் இருக்கா உங்ககிட்ட? இல்லை அக்கா இல்லையா? அம்மாக்கா ஜீன்ஸ் இது நல்லா இருக்கு பாரு. ஓ இது என்ன ஜீனா? ஓ மெக்சிகோ ஜீன்ஸ். ஓகே பேக். சரி ஷர்ட் பாரு வா. ஆ ஷர்ட் பக்கம் போகலாமா? இந்த ப்ரௌனுக்கு மேட்சாக ஒரு ஷர்ட் எடுக்கணும் அக்கா. பிளேசர்ஸ் பார்த்தீங்களா? அது உனக்கு கல்யாணம் பண்ணும்போது வாங்கலாமா? இப்போ வந்து இந்த பேண்ட்டுக்கு ஏதாவது கான்ட்ராஸ்ட் ஆகிடு. ஓகே ப்ரௌன் கலர் பேண்ட்டுக்கு கிளி பச்சை கலர் ஷர்ட் நல்லா இருக்குமா அக்கா? டே மரம் மாதிரி இருப்பேன். ஏற்கனவே மரம் பண்ணா தானே அக்கா? சரியா இருக்கும். நீங்க சொல்ற காஸ்டியூம் பார்த்தனே உங்க தம்பிக்கு டக்குன்னு பார்த்தனே செம்மையா இருக்காரு அப்படின்னு விழுந்துருந்தோம். உளுந்து வாரி இல்ல இது நல்லா இருக்கு பாரு. ரெட்டா அது மெரூன் அந்த ப்ளூ ப்ளூ ஆனா அந்த பூ போட்டு ப்ளூ விடுங்க. இது பாரு இது நல்லா இருக்கு பாரு, இது சூப்பரா இருக்கு. பில்லு அக்கா பேர்ல போட்டிருக்க. கீழே கொண்டு வந்துருங்க கவுண்டர் இருக்கு இங்க பாத்தீங்களா? குல்லா ஷேர்வானிலாம் இருக்கு மேட்சிங்கா. இது வந்து ஊருக்கு போகும்போது ஃப்ளைட்டில் போவோம்ல ஏர் இண்டியா. ஆமாம் அந்த பொம்மை மாதிரி இருக்கிறவா? சரி நம்ம ஹீரோ ஆக மாட்டாங்க யாருமே. ஓகே அப்புறம் வேற நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணல? இந்த பில்டிங்கை மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணும். அது விலைக்கு தர மாட்டாங்க. அப்போ மூடிட்டு வா. ஓகே அக்கா ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. எதுவுமே விடல இன்குலிங் மை ஷர்ட். இது போதுமா தீபாவளிக்கு? ஆமாண்டா இதை விட என்ன? அடுத்து கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, திரும்பி வரலாம். அப்போ திரும்பி கிறிஸ்துமஸ் தயவு செஞ்சு நானே உனக்கு எடுத்து தரேன். என் கூட வந்துடுறேன். ஓகே பாஸ்மா கேட்கறதுனால ஓகே. இப்போ எல்லாம் மண்டியில் எழுதிலாமா? எல்லாத்தையும் வா. ஓகே